தூய்மை பாரதம் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள மத்திய மீன்வளம் மற்றும் கடல் நீர் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற தேசிய விவசாயிகள் கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கடந்த 8 ஆண்டுகளில் மத்திய பிஜேபி அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். அப்போது பிரதமரின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் தமிழகம் சிறப்பான பயனடைந்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் சொந்த வீட்டில் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வித்திட்டுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். பிரதமரின் விவசாயிகள் ஆதரவு நிதி திட்டத்தின் மூலம் நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் முதல் முறையாக மீன்வளத்துறைக்காக 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அப்போது அவர் சுட்டிக்காட்டினார். 8 ஆண்டுகள் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். கிட்டத்தட்ட 5 வருடத்தில் இந்தியா முழுவதும் ஸ்வச் பாரத் மிஷன் என்று சொல்லக்கூடிய தூய்மை பாரதத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளுடைய சகோதரிகள் கிராமப்புறத்திலிருந்து வருவாங்க, அவங்க எல்லாமே இந்த டாய்லெட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்ட காலங்கள் இருந்தது, அந்த இதெல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக டாய்லெட்டை கட்டி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள். அதே போல அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் வீடு இருக்கணும், கண்ணியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக பிரதமர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திற்கு கடற்பாசி பூங்காவினை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தாா்.